ஹாய், வெல்கம் டு டித்தோஸ் ரெசிபீஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்வீட் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நத்திங் பட் காஜு கத்லி. அண்ட் இதை பிடிக்காத ஆளே கிடையாது, பிகாஸ் இது அவ்வளோ ஒரு ஆசமேட்டிக்கான ஒரு ஸ்வீட் அண்ட் வெரி சிம்பிள். அண்ட் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிற மெத்தட் இஸ் கோயிங் டு பி அல்ட்ரா சிம்பிள் ஆல்சோ. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு வேணுங்கிறத பார்ப்போம். ஸோ நீட் 1 கப் ஆஃப் கேஷ்யூஸ். I'm taking a tumbler. ஏன்னா இது ரொம்ப ஈஸி மெஷர்மெண்ட்டுக்கு. கப் ஒன்று நீங்கள் வேறு தான் நினச்சிக்க வேண்டாம். ஸோ 1/2 கப் ஆஃப் சுகர், 1/4 கப் வாட்டர் அண்ட் கொஞ்சம் கீ, அவ்வளோதான். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கேஷ்யூ நட்ஸை நல்லா கோல்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும், ட்ரையாக. ஸோ த மிக்சர் ஆல்சோ ஹேஸ் டு பி வெரி ட்ரை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி ட்ரையான பவுடராக இருக்கணும் அது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாக வைக்கணும். கடையில் சுகர் போட்டு அந்த 1/4 கப் வாட்டரையும் போட்டுடணும். நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ நல்லா அது டிசால்வ் ஆகி 1 ஸ்டீம் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இட் வில் டேக் அபவுட் 3 to 4 minutes ஃபார் தட். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி நல்லா எடுத்தாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணோம்னாக்கா, அதில் கொஞ்சம் கை இப்படி வெட்டு, இந்த மாதிரி 1 ஸ்ட்ரிங் வருதான்னு கொஞ்சம் பார்க்கணும். சி இட், 1 ஸ்ட்ரிங். இப்போ இது வந்துடுது. இப்போது இந்த காஜு பவுடரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த காஜு பவுடர் போட்டாச்சு. போட்டு இப்போ இதை நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்கும், நல்லா கலரிகிட்டே இருக்கும். ஒரு ஒட்டாமல் வர வரைக்கும், அந்த முந்திரியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரிகிட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி கோல்ஸாக இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், பிகாஸ் இது வந்து நீட் டிஸ்பிளே லைட்டு. ஸோ ஃபைன். இந்த மீன் டைம் இந்த போர்டு நான் எடுத்துட்டுருக்கேன். சப்பாத்தி கல்லை வந்து நான் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் ரோலிங் பின்னையும் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அண்ட் இங்கே ஒரு ஸ்மால் அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டுருக்கேன். அந்த அலுமினியம் ஃபாயில் அங்கே வந்து க்ரீஸ் இட்னா நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாது. ஹேண்ட்ஸ் ஆர் லுக்கிங் ஸோ டார்க். ஓ, லைட்டிங் சரியில்லைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அட் திஸ் ஸ்டேஜ் இப்போ ஆயிடுதா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் வச்சுட்டு இது கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். நம்ம இதில் பால் பண்ணுற போல் வரணும். ஸோ இதை ஆயிடுத்துனாக்கா இந்த ஸ்டேஜ் கரெக்ட். இந்த ஸ்டேஜ் இப்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இட் ஹஸ் பிகம் ஸோ சாஃப்ட் ஃபிரிட் சப்பாத்தி டோ. அண்ட் ஆல்சோ த குவான்டிட்டியும் முன்னாடி இருந்ததை விட இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா யூ சி இட், சி ஸோ சாஃப்ட். நாவ் இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கது அந்த அலுமினியம் ஃபாயில் அதை போட்டு அது மேலே இதை வந்து ரோலிங் பின்னால் இடணும் சர்க்கிளில். என்னோடய இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அதுலேயும் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடுறேன். அந்த மாதிரி ஸோ இதை போட்டு ஸ்மால் ஸ்மால் டேமேஜ் பீசஸ். இவ்வளோ அழகாக வருதுலே, இட்ஸ் ஸோ ஆசமேட்டிக், மை காட், இட்ஸ் மை ஃபேவரெட். அண்ட் என்னோடய வண்டர் மாம்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் ரொம்ப. ஸோ பார்ட்டி எப்போ பார்க்கறது இருந்தாலும் ஐ வுட் லைக் டு மீட் திஸ் அண்ட் டூ.